ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி பி ஜெயக்குமார் பிரபுதேவா வரலட்சுமி ஜெகன் பிரகாஷ்ராஜ் நடித்து வந்து வெளிவந்திருக்கிற பொய்கால் குதிரை படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா வந்து இதில் நடிச்சிருப்பாங்க பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு கால் இருக்கு இல்லை ஒத்த காலில் தான் எப்போயுமே நடப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அழகாக க்யூட்டாக பாசமான ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்கும் ஸோ அந்த குழந்தைக்குமே வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அந்த குழந்தைய வந்து எப்படினாலும் காப்பாற்ற அப்படின்னு முயற்சி பண்ணுவார் ஆனால் அவருக்கு வந்து தேவையான பணம் வந்து ரொம்ப ஒரு பெரிய தொகை தேவைப்படும் பணம் கிடைக்காத ஒரு பணக்கார வீட்டை பொண்ணை கடத்தி அது மூலமாக வர்ற பணத்தில் பண்ணணும் நினைப்பாரு இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சா பொண்ணை கடத்தினாரா இல்லை அவங்க அவரோட பொண்ணோட ப்ராப்ளம் சரியாச்சா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தான் படத்தோட மீதி கதை இப்போ வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம் இந்த படத்தில் வந்துட்டு பிரபுதேவா உண்மையிலேயே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவரோட வாக் அண்ட் டான்ஸ் மேனரிசம் வந்து ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருந்தது எமோஷனலாகவும் ஒரு எமோஷனலாகவும் அந்த குழந்தையோட ரொம்பவே டச் ஆகிருந்தார் இந்த படத்தில் ப இதில் வந்து கேஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஹவர்ஸ் தான் இது வந்து கம்மியான நேரம் தான் இதுக்கு மேலே போயிருந்தாங்க அப்படின்னா படம் அங்கங்கே லேக் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ அதை தவிர்த்துருக்கனால படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இடத்துலையும் போர் ாம படத்துக்கு படத்தோட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடா இருக்கு செகண்ட் ஆஃபும் லேக் ஆகாம அங்கங்கே என்ன கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு பட் நம்மளை வந்து லேக் பண்ணாம வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் சினிமோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாக ஒரு சினி சினிமோடோகிராஃபி கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே ரொம்ப ஆப்டாக இருந்தது அடுத்து ஸ்டோரின்னு பார்த்தோம்னா நார்மலான ஒரு ஸ்டோரி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் அதாவது எங்கேயுமே என்கேஜ் ஆகலை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு என்டர்டெயின்மெண்டும் எங்கே ஏன்னா அந்த படத்தில் வந்து பிரபதிவாக கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பாரு ஸோ சிரிச்சதுன்னு பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு இடம் அந்த மாதிரி தான் சிரிச்சிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் என்கேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அப்படி இல்லாமல் இருந்துச்சு படம் ஸோ இன்னுமே கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பெட்ராக வர சான்ஸ் இருந்திருக்கும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது இந்த படத்தில் அடல்ஸுன்னு பெருசாக எதுவும் இல்லை அடல்ஸுன்னுலாம் இல்லை தாராளமாக பார்க்கலாம் இவ்வளோதாங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் ஃபேமிலியோடு பார்த்து தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ